ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேருந்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்ணா தொழிற்சங்க பேருந்துகள் மட்டுமே இயங்கு வந்தால் பொதுமக்கள் காத்திருக்கும் சூழல் உருவாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது பேருந்துகளினுடைய போக்குவரத்து நிலவரம் என்ன? எத்தனை பேருந்துகள் அண்ணா தொழிற்சங்கத்தின் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது? பயணிகளினுடைய வருகை அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். போக்குவரத்து தொழிலாளருடைய காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டமானது இன்று காலை முதல் தொடங்கியுள்ளது. குறிப்பாக பிரதான கோரிக்கையாக ஊதிய உயர்வு, அதேபோல ஊதிய ஒப்பந்தத்தில் உடனடியாக முடிக்க வேண்டும், நிலுவையில் உள்ள ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இன்றைய தினம் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டமானது போக்குவரத்து தொழிலாளர்களால் நடத்தப்படுகிறது. இதனால் பல இடங்களில் பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய கோயம்பேடு பேருந்து நிலையமானது இங்கிருந்து பிரதான புறநகர் பகுதிகளுக்கெல்லாம் அதிக இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். நம்ம இருக்கக்கூடிய இந்த பேருந்தில் அதிக அளவில் மக்களுடைய கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. குறைவான அளவில் தான் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கோயம்பேடில் இருக்கக்கூடிய போக்குவரத்து அதிகாரிகளிடம் பேசும்போது 50% பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார்கள். இருந்த போதிலும் சென்னையில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளான ஆவடி, ரெடில்ஸ், பெரியபாளையம், அதேபோல தரமணி உள்ளிட்ட இடங்களுக்கு நீண்ட நேரமாக பேருந்துகள் இல்லாமல் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது. இந்த பேருந்தில் பார்க்கலாம், ஏராளமான பொதுமக்கள் வந்து நீண்ட நேரம் காத்திருந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம் சார், இப்ப வந்து பஸ் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு போறீங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரமா வந்து நீங்க எங்க இருந்து போறீங்க? நாங்க பெரியபாளையம் போனோம். காலையில ஒரு 6:30 இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பஸ் வரல, இப்பதான் வந்துச்சு. அதான் அதுலயுமே நிறைய பேர் இருக்கிறதுனால கூட்டமா இருக்கு, சரியா போக முடியல. மதுரையில இருந்து நாங்க வர்றோம் சார். மதுரையில இருந்து வந்து கிண்டில இறக்கி விட்டாங்க, கோயம்பேடு வராதுன்னுட்டாங்க. அங்கிருந்து நான் மாறி மாறி வந்து இப்ப கோயம்பேடுல இருந்து நான் 7 மணில இருந்து நிக்கிறேன். இப்பதான் பஸ்ஸே கிடைச்சிருக்கு, ரெடியில்ஸ். இப்பதான் நான் கிளம்பி போறேன். இது போன்ற நீண்ட நேரமாக பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கலாம், மேடம் பணி எவ்வளவு நேரமா காத்திருந்தீங்க, எந்த ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கீங்க? நாங்க தூத்துக்குடியில இருந்து வந்தோம், 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பஸ்ஸே இல்ல, டச்சு போகும். அதாவது சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர் செல்லக்கூடிய பேருந்துகளும் இதே போன்று போக்குவரத்து தொழிலாளருடைய போராட்டத்தால் இயக்கப்படவில்லை. குறிப்பாக வெளியூரிலிருந்து வரக்கூடிய பயணிகள், புறநகர் பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகளில் அதிகாரிகள் ஈடுபட உள்ளார்கள். குறிப்பாக அண்ணா தொழிற்சங்கத்தின் வாயிலாக போக்குவரத்துகள் இயக்கப்படுகிறது. அண்ணா தொழிற்சங்கத்துடைய தொழிலாளர்களுக்கு இன்று விடுமுறை இருந்தாலும் அவர்கள் பணிக்கு வர வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ள அடிப்படையில் ஒரு 50% பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக போக்குவரத்துடைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கோகுல். தொடர்ந்து விவரங்களுக்காக இணைந்திருங்கள். இதேபோல திருச்சியிலும் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் துவங்கியிருக்கிறது. வழக்கத்தை விட குறைந்த எண்ணிக்கையிலான அரசு பேருந்துகள் தான் இயக்கப்படுகின்றன. இதுபற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், தற்பொழுது போக்குவரத்து ஊழியர்களுடைய இந்த போராட்டம் திருச்சியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? திருச்சி பயணிகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? கள நிலவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். திருச்சி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி மாநகருக்குள்ளாக 440 அரசு பேருந்துகளும், புறநகர் பகுதிகளில் பிற மாவட்டங்களுக்கு தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 496 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வழக்கமாக இயக்கப்பட வேண்டும். இதிலே 50% மேலான பேருந்துகளை இயக்குவதற்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று போக்குவரத்துறை அலுவலர்கள் தெரிவித்திருக்கார்கள். ஆனால் 20-30% அரசு பேருந்துகள் கூட வழக்கம் போல் இயக்கப்படவில்லை. சூழல் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் காலை 7 மணி நேரில் பார்த்திருக்கலாம், திருச்சியிலிருந்து புறநகர் பகுதிகளுக்கு செல்கின்ற பேருந்துகளிலே 1-2 அரசு பேருந்துகள் தவிர பெரும்பான்மையான தனியார் பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்பட்ட காட்சியை பார்த்தோம். நாம் தற்பொழுது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகிலே திருச்சி மாநகருக்குள்ளாக பேருந்துகள் செல்கின்ற அந்த வழித்தடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே பார்க்கலாம், நீங்கள் காலை 7 மணியோடு ஒப்பிடுகின்ற பொழுது தற்பொழுது பயணிகளிடையே காத்திருக்கும் பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். மாநகருக்குள்ளாகவே 440 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையிலே 100 பேருந்துகள் கூட இயக்கப்படவில்லை. தற்பொழுது பனிமலையிலிருந்து இன்னும் பேருந்துகள் வெளிவரவில்லை என்கிற சூழலிலே அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மட்டும்தான் பணிக்கு வந்திருக்கிறார்கள். அவ்வந்த பேருந்துகளும் 1-2 பேருந்துகள் தான் இயக்கப்படுகிற சூழலிலே நீங்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம். முழுக்க முழுக்க ஒரே ஒரு அரசு பேருந்து நின்றது, சற்று நேரத்துக்கு முன்பாக அது புறப்பட்டு சென்றது. முழுக்க முழுக்க தனியார் பேருந்துகள் மட்டும்தான் இருக்கின்றன. தனியார் பேருந்துகள் வந்தாலும் அந்தந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பகுதிகள் தங்கள் பகுதிக்கான பேருந்துகள் இல்லை என்று காத்திருக்கிற சூழலையும் பார்க்கலாம். பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், கட்டுமான வேலை, விவசாய வேலை, பல்வேறு பணிகளுக்கு செல்கிறவர்களும் பேருந்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது மாணவர்களும் இருக்கிறாங்க. தம்பி, நீங்க எங்க படிக்கிறீங்க, எங்க இருந்து வர்றீங்க, எவ்வளவு நேரமா உங்க பேருந்துக்காக நிக்கிறீங்க?
பத்து நிமிஷமாக நிற்கிறோம். நான் வர்றது வந்து காஜாமலை பகுதியில் வரேன். நான் படிக்கிற ஸ்கூல் வந்து வரையூர். இப்போ வரையூர் காண்டி பஸ் தானே வெயிட் பண்ணுவாங்க. வழக்கமாக நேரத்தில் வந்தால் எவ்வளோ நேரத்தில் கிளம்பிடுவீங்க? இப்போ எவ்வளோ நேரம் காத்திருக்கீங்க? 20 மணி 20 நிமிஷமாக நிற்கேன். நான் வந்தால் 10 நிமிஷம் நான் கிளம்பி போயிருப்பேன், ஸ்கூல் பக்கம் போயிருப்பேன். நானும் பஸ் வராமல் லேட் ஆகிட்டுருக்கு. பஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. உங்கள் பகுதிக்கு போக வேண்டிய பிறந்து இன்னும் வரல? எங்கள் பகுதிக்கு போக வேண்டிய இன்னும் வரல. அதுவும் கவர்மெண்ட் முக்கியமாக வரல. ஒரு ப்ரைவேட் வந்து ஒன்று தான் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு. பஸ் பாஸ் பஸ் பாஸில் ஓடிட்டு இருக்கோம். சமயபுரம் போகணும். நானும் காஜாமலையிலிருந்து தான் வரேன். எனக்கு வந்து பஸ் இப்போ கவர்மெண்ட் பஸ் கிடைக்கல. எனக்கும் பாஸ் தான். போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பஸ் வேறு இன்றைக்கி வரலன்ட்டாங்க. எதுவும் லீவும் எதுவும் சொல்லவே இல்லை வேறு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மேட்டுப்பாளையம் போகணும். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 1 hour வெயிட் பண்ணிட்டு. பேருந்து எல்லாம் அரசு பேருந்துலாம் சைக்கிள் சொல்லியிருந்தாங்க, தெரியுமா இது? ஆமாம், தெரியும். பிரைவேட் பஸ் நிறைய போகுது. பிரைவேட் பஸ் போகுது சார். இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ல போகலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரைவேட் பஸ்ல கூட்டம் எப்படி இருக்கு, கட்டணம் எப்படி வாங்குறாங்கன்னா சொல்றாங்க? அது இன்னும் இப்போ போய் பார்க்கணும் சார், விசாரிக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தி தான் வாங்குறாங்க. அது தெரியல நம்ம. ஏன்னா இது ஒரு 150 ரூபானா அது ஒரு 250 ரூபா 300 ரூபான்னு அந்த மாதிரி இப்போ போகும். டபுள் சார்ஜ் ஆயிரும். ஒரு 1 hour காத்திருக்கோம். மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் காத்திருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இங்கே அரசு பேருந்துகளுக்கு ஒரு பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டாலும் தற்போதைய சூழ்நிலையிலே மாணவருக்குள்ளாக அரசு பேருந்துகள் ஒன்று கூட இல்லாத சூழலிலே தனியார் பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. அந்த தனியார் பேருந்துகளும் அந்தந்த பகுதி மக்கள் செல்ல வேண்டிய பகுதிக்கு பேருந்து இல்லை. ஒரு பேருந்து நிற்கிறது, பேருந்து காலியாக இருக்கிறது. ஆனால் தங்களுக்கான பேருந்து இல்லை என்று பயணிகள் கூட்டம் அதுக்கு பேருந்துக்கு அருகாமையிலே இவ்வளவு பேர் திரண்டிருக்கிற அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. போக்குவரத்து அரசு போக்குவரத்துக் கழக அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் கேட்கின்ற பொழுது பயணிகள் தேவைக்கு ஏற்ப தொடர்ச்சியாக இயக்கப்படுகின்ற பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த அவர்கள் அறிவித்தபடியான பேருந்துகள் இயக்கம் என்பது மிக குறைந்த அளவிலே இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த பள்ளி மாணவர்கள் அவர்களெல்லாம் இலவச பயண அட்டையை பஸ் பாஸிலே செல்கின்றவர்கள். அவர்கள் கட்டணம் வீட்டிலிருந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு, எல்லா மாணவர்களும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு குறைவு. திடீரென்று இப்போ அரசு பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தினால் நாங்கள் பள்ளிக்கு செல்வதற்கான வாய்ப்பு கூட நாங்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கின்ற அந்த தகவலையும் நாம் இங்கே குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. உடனடியாக போக்குவரத்து கழகத்தினுடைய ஊழியர்கள் நாங்கள் உடனடியாக இந்த பேருந்து நிறுத்தத்தில் நாங்கள் ஈடுபடவில்லை. ஒரு 19 மாத காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நீண்டகால கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஏற்கனவே பல முறை அறிவித்து விட்டோம். ஆனாலும் கூட எங்களுடைய கோரிக்கையை அரசு செவிசாய்க்காத ஒரு காரணத்தினால் திடீரென்று இந்த ஒரு வேலைநிறுத்தத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு நிலையும் போக்குவரத்து கழக ஊழியர்களுடைய அந்த ஏஐடியூசி சிஐடியும் தோமுசா உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களுடைய கூட்டமைப்பினரும் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டமானது தொடரும் என்றும் அவர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பினர் தெரிவித்திருக்கிற அந்த தகவலையும் இங்கே உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. எனவே போக்குவரத்துத்துறை அமைச்சர் அரசு மற்றும் உடனடியாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த மக்கள் அவதிக்குள்ளாக இருக்கிற இந்த நிலையை உடனடியாக தடுக்க வேண்டும். இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பயணிகள் மற்றும் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி மகேஸ்வரன் விரிவான விவரங்களுக்கு. அடுத்ததாக சேலத்தை பொறுத்தவரைக்கும் சேலம் மண்டலத்திற்குள்ளேயே மட்டும் பேருந்துகள் இயக்கப்படுவதால் திருச்சி, கோவை, மதுரை, சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் பயணிகள் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுலக்கண்ணன். கோகுலக்கண்ணன், சேலத்தை பொறுத்தவரைக்கும் தற்போதைய நிலவரம் என்ன? எவ்வளவு பேர் பேருந்து நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது? சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை, அதாவது சேலம் கோட்டத்தில் இருந்து சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளடக்கிய இந்த சேலம் கோட்டத்தில் மொத்தம் 2075 பேருந்துகள் வந்து உள்ளன. ஆனால் ஏற்கனவே இந்த கொரோனா காலத்தில் இருந்து அந்த தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட பின்னால் பேருந்துகள் குறைத்து இயக்கப்படுகிறது. இந்த 2075 பேருந்துகளில் 1700 பேருந்துகள் மட்டுமே தற்போதைய நிலவரப்படி நேற்று வரை வந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இன்று வந்து ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் வந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் வந்து ஒரு 80% பேருந்துகள் இன்று முதல் ஓடாது என்று ஏற்கனவே தொழிற்சங்கத்தினர் வந்து அறிவித்திருக்கிறார்கள். அண்ணா தொழிற்சங்கத்தினரை தவிர மற்ற அனைத்து தொழிற்சங்கத்தினரும் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தார்கள். மிக குறிப்பாக இந்த சேலம் மண்டலத்தில் வந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் என மொத்தம் வந்து ஒரு 11500 பேர் இருக்கிறார்கள். இதில் 6000 மேற்பட்டவர்கள் வந்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி சேலத்தை பொறுத்தவரை ஒரு 60% பேருந்துகள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன.
மிக குறிப்பாக இந்த 60% பேருந்துகளும் கூட சேலம் மண்டலத்திற்குட்பட்ட அதாவது நாமக்கல் சேலம் தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த பேருந்துகள் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. மற்றபடி சற்று தூரமாக இருக்கக்கூடிய வேறு மண்டலங்கள் அதாவது திருச்சி மதுரை சென்னை பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இல்லாமல் அந்த பேருந்து நிலையத்தில் அந்த இடங்கள் வந்து காலியாக பேருந்து இல்லாத ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அந்த இடங்களில் வந்து பயணிகள் அதிக அளவில் வந்து காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. மிக குறிப்பாக வந்து அதிகாலை 5 மணிக்கு வந்த பயணிகள் கூட ஒரு 3 மணி நேரம் ஆகியும் கூட இன்னும் பேருந்து இல்லாமல் காத்திருக்கக்கூடிய பயணிகள் வந்து வருத்தம் தெரிவிப்பதை எல்லாம் நம்மளால் அங்கு கேட்க முடிகிறது. இதே போல வந்து பேருந்துகளை முழுமையாக இயக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறையை பொறுத்தவரை முழு முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினர் கூறும் பொழுது ஏற்கனவே நேற்று வேலைக்கு சென்றவர்கள் இன்று தற்பொழுது வெளியிலிருந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்கள் மட்டுமே வந்து பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு 10-11 மணிக்கு மேலாக முழுமையாக ஏற்கனவே அறிவித்தபடி 80% பேருந்துகள் வந்து இயக்கப்படாமல் இருக்கும் என்கின்ற முழுமையாக அந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்கின்ற கருத்தை வந்து தொழிற்சங்கத்தினரை பொறுத்தவரை தெரிவித்து வருகிறார்கள். அதே போல பேருந்து நிலையங்கள்ல வந்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளும் வந்து இன்றைக்கு ஆய்வு செய்து வருகிறார்கள். இது குறித்து சேலம் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் கேட்டதற்கு அனைத்து பணிமனைகளிலிருந்தும் வழக்கம் போல பேருந்துகள் சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் சேலம் மாவட்டத்தில் வேலை நிறுத்தம் ஏதும் நடக்கவில்லை. வழக்கத்தை விட கூடுதலாக பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் வந்து தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் தற்போதைய நிலவரப்படி ஒரு 60% பேருந்துகள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. வெளியூர் பயணிகள் வந்து செல்ல முடியாத ஒரு நிலையில் இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 10 மணிக்கு மேல்தான் இந்த முழுமையான வேலை நிறுத்தம் நடைபெறுகிறதா, இன்னும் பயணிகள் எந்த அளவுக்கு வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் என்ற நிலவரம் ஒரு 10 மணிக்கு மேல்தான் தெரிய வரும் போல. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கோகுலகண்ணன். கூடுதல் விவரங்களுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள். இதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக 40 விழுக்காடு அளவிலான பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுகின்றன. இதுபற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணி தர காத்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டுப்பெறலாம். சிவமணி, தற்பொழுது போக்குவரத்து ஊழியர்களுடைய இந்த போராட்டம் தென் மாவட்டங்களில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? அங்கிருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களில் பயணிகளின் நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக, அதாவது திருநெல்வேலி மண்டலத்துக்கு உட்பட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் 1250 மேற்பட்ட பேருந்துகள் இருக்கிறது. இங்கே சுமார் தற்போது வரைக்கும் வந்து 500 பேருந்துகள் மட்டுமே இயங்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தென்காசி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து தனியார் பேருந்துகள் இயக்கமும் உண்டு. அப்படிங்கிற சூழலில் தனியார் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுகிறது. அரசு பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் 50% மொத்தத்தில் வந்து 50% பேருந்துகள் அப்படிங்கிற நிலை எட்டி இருக்கிறது. தற்போது இவன் காலையில் 6 மணி முதல் 8 மணி வரைக்கும் 20% பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்ட நிலையில் 6 மணிக்கு மேலாக 40% பேருந்துகள் வரைக்கும் இயக்கப்பட்டது. தற்போது பேருந்து இயக்கம்ங்கிறது சற்று அதிகரித்திருக்கிறது. இருந்த போதிலும் கூட புறநகர் பேருந்துகளுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. நகர்ப்பகுதிகளில் பேருந்துகள் அதிகமாக இயக்கப்படுகிறது. கிராமப்பகுதிகளுக்கான பேருந்துகள் முற்றிலுமாக இயக்கப்படவில்லை அப்படிங்கிற நிலையும் இருக்கிறது. கிராமப்பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மக்கள் வந்து அவதியிருக்கூடிய நிலை காணப்படுகிறது. நம்ம திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தினுடைய பணிகள் நடைபெறும், அங்கே கட்டட பணிகள் நடைபெறுகிறதுனால தற்காலிக பேருந்து நிலையத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பேருந்துகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து தற்போது பேருந்து பொதுமக்களுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமாக காணப்படுகிறது. பாபநாசம் உள்ளிட்ட தடங்களுக்கு பேருந்துகள், திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம், தென்காசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தடங்களுக்கு பேருந்துகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது. இதனால ஏராளமான பயணிகள் காத்திருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. பேருந்துல அந்த பேருந்து இல்லாத சூழல் அப்படிங்கிறதுனால பேருந்து நிலையத்திற்கு வந்து, அதாவது முழுமையாக பேருந்துகள் இயக்கப்படும்னு அரசு சார்பிலையும் பேருந்து இயங்காது அப்படின்னு தொழிலாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் வந்து விழிப்புதுங்கி, அதாவது தற்போது பேருந்து நிலையத்திற்கு வந்து பேருந்துகள் இல்லாத நிலை, அதாவது தங்கள் பயணிக்கக்கூடிய இடங்களுக்கு பேருந்துகள் இல்லாத நிலையில் அவங்க இருக்கக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது. படிப்படியாக இந்த நிலை சீராகும் அப்படின்னு அரசு துறை சார்பிலும், இந்த நிலைங்கிறது அடுத்த கட்டத்தில் இந்த நிலைங்கிறது இனி மதியம் வாக்கில் இந்த நிலைங்கிறது குறையும், பேருந்துகளுடைய இயக்கம்ங்கிறது முற்றிலுமாக நிறுத்தப்படும் அப்படிங்கிறதும் தெரிய வருகிறது. 11 மணி வாக்கில் மத்திய தொழிற்சங்கத்தில் சென்னையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறாங்க. அவர்களுடைய முடிவின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட போராட்டம் அப்படிங்கிற ஆர்ப்பாட்டம் உள்ளிட்டவைகள் நடைபெறும், மறியல்ங்கிறது உள்ளிட்ட நடைபெறுங்கிறது இங்கே தொழிற்சங்க பிரதிநிதிகள் சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வந்து நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய காட்சிகளை பாருங்கள். இந்த ஒரு பேருந்து தடத்திற்கு வரக்கூடிய பேருந்துக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் ஏராளமாக்கு மக்கள் முண்டியடித்து ஏறக்கூடிய காட்சிகளையும் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம பேருந்துகள் இயக்கம் அப்படிங்கிறது மிகவும் குறைவாக இருக்கிறது தான் தற்போதைய சூழலாக இருக்கிறது.
போக்குவரத்து கழக ஊழியர்களினுடைய வேலை நிறுத்தம் காரணமாக நெல்லையிலும் கணிசமான பாதிப்பு என்பது இருக்கிறது. வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் அங்கு பேருந்து நிலையத்தில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி. இடைவெளிக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம்.